எந்த வகையிலும் பெற்றோர் மனம் கோணாமல் நடக்க வேண்டும். பெற்றோருடைய தேவைகளை தெளிவாக நிறைவேற்ற வேண்டும். பலா தக்கொல்லோகுமா உஃபின், பெற்றோர்களை சி என்று சொல்லாதே. பலா தன்னருகுமா, வெறுத்து விரட்டி பேசாதே. தாய் நம்மளை போய் முறைச்சு நிக்க கூடாது. என்ன தகப்பன தாய, அவங்கள்ட்ட நெஞ்சு நிக்க கூடாது. பலா தன்னருகுமா உக்கொல்லோகுமா கௌலம் கரீமா, கண்ணியமான வார்த்தைகளை பேசு. தாய் தப்படினா அருவறுப்பான வார்த்தை, தாய் தப்படினா அசிங்கமான வார்த்தை, கண்ணியமா பேசு. சட்டங்க இது என்ன திபருகிறான்ல, உனக்கு என்ன யோகியதை இருக்கு? படைத்தவர் இல்லாட்டா நீ கிடையாது, அதுக்கடுத்து பெற்றோர் இல்லாட்டா நீ கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சாதாரண விஷயமாங்க இது. அல்லாஹ்வை நீங்கள் பயந்தால் அடுத்தபடியாக ஜாக்கிரதையா இருக்கிற விஷயம் பெற்றோர்கள். இரக்கம் என்ற இரக்கையை பெற்றோர்களுக்காக தாழ்த்து. என்னத்தா என்னமா அவங்கள்ட்ட நிமிர்ந்து நடக்காத, அம்மா பேசாத, தாழ்த்து. உன் புஜத்தை தாழ்த்து. ரப் ரஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் சொல்லி தர்றான். உங்க அத்தா அம்மாக்க ஹேண்டுகள் எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ், என்னை பெற்றெடுத்து பாதுகாத்து வளர்த்த எங்கள் பெற்றோர், அதனால ரஹ்மானே என் பெற்றோருக்கு நீ அருள் செய்வாயாக. அவர்கள் என்னை சின்ன வயதிலிருந்து பெற்றெடுத்து வளர்த்து ஒரு ஆளாக்கி விட்டுருக்காங்க. எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாங்க. நீ இன்னைக்கு 2 வயசு பிள்ளைய கஷ்டப்பட்டு பெற்று வளர்க்கறீல, உன் பையன் 10-15 என்ன பண்ற? இதை மாதிரி அம்மா உன்ன வளர்த்திருப்பாங்க, உங்க அத்தை உன்ன வளர்த்திருப்பாரு. இது யாருமே யோசிக்கிறது இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற கருத்தில் பேச வேண்டும் என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் குறிப்பாக ஒரு சில விஷயத்தை எடுத்து பேசுகிறேன். குடும்பத்தோடு சொர்க்கம் போகணும் என்றால் இந்த குடும்பத்தில் தலையாய தலைமை யார், உயர்வாக இருப்பவர்கள் யார்? பெற்றோர், தாய் தந்தையர். இந்த தாய் தந்தை விஷயத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது? தாய் தந்தையர்களை நாம் மதித்தால், அவன்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி நடந்தால் எவ்வளவு உயர்வாக நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் அமையும், சொர்க்கம் கிடைக்கும் என்பது பற்றி தெரிந்து கொள்வதற்காக அந்த விஷயத்தை பேசுகிறேன். இணைவயத்தில் எவ்வளவு மோசமானதோ அதற்கு அடுத்தபடியான பாவம் மோசமானது என்ன தெரியுமா? பெற்றோர்களை துன்புறுத்துவது. அதனால்தான் இந்த தலைப்பை குறிப்பாக பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 2 வசனத்தை நான் சொல்லிவிட்டு செய்திக்கலாம் வர்றேன். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கேட்பதனுடைய நோக்கம் என்ன? எதனால் கேட்கிறோம்? 2 வசனம் எல்லா தலைப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய வசனத்தை நான் இப்பொழுது பேசுகிறேன். எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு விஷயம் அது. அந்த வசனம் சுவாரஸ்யமான வசனம். அந்த 2 வசனம் எப்படின்னு பாருங்க. வலா தக்குரு கல்லதீன காலு ஸமீனா வஹும் லா யஸ்மவுன். இப்படி ஒரு வசனம். மதலுல்லதீன ஹுமில தௌராத் ஸும்மா லம் யஹ்மிலுஹா கமதலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. இப்படி 2 திருமறை குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. குர்ஆன் வசனம்னா என்ன அர்த்தம்? இஸ்லாமிய சட்டங்கள் அர்த்தம். ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வும் சொல்லக்கூடிய கட்டளைகள் அப்படி வழங்க. எனமோ ஒரு ஜாலிக்காக அல்ல, இது திருமறை குர்ஆன் இருக்கக்கூடிய 2 வகையான சட்டங்களை சொல்கிறேன். இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை கவனியுங்கள். சொன்ன விஷயங்கள் காதில் விழுந்ததா என்று அவர்களுக்கு கேட்கப்படுமானால் ஆம் விழுந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் அவர்கள் காதில் அது விழவில்லை அப்படின்னு இந்த குர்ஆன் வசனத்துக்கு அர்த்தம். இந்த குர்ஆனுக்கு என்ன அர்த்தம்? சொன்ன விஷயங்கள் காதில் விழுந்ததா என்று அவர்களுக்கு கேட்கப்படுமானால் விழுந்தது என்று சொன்னார்கள், உண்மையில் அவர்கள் காதில் அது விழவில்லை அப்படிங்கிறான் அல்லாஹ். என்ன, ஏன் இப்படி சொல்றான் அல்லாஹ்? யூத கிறிஸ்தவர்கள் நபிகள் பெருமானார் காலத்திற்கு முந்தியவர்கள், அவர்கள் விஷயத்தை எடுத்து இந்த வசனம் பேசுகிறது. என்ன சொன்னாலும் காதில் வாங்குவான், ஆனால் அல்லாஹ் சொல்றான் காதில் வாங்கலங்கிறான். ஏன்? சொன்ன விஷயங்களை காதில் வாங்கினால் என்ன செய்ய வேண்டும்? நடந்து காட்ட வேண்டும். அவர்கள் நடந்து காட்டவில்லை. சொன்ன விஷயம்படி காதில் விழுந்து நடந்து காட்டாவிட்டால் அவர்கள் காதில் அது விழவில்லை என்றுதான் அதற்கு பொருள். இதை நடைமுறையில் பிராக்டிக்கலாக ஒன்று சொல்லட்டா உங்களுக்கு. உங்கள் வீட்டில் உங்கள் பையனோ பொண்ணோ எக்ஸாம் டைம் பரீட்சை நேரம், அந்த நேரத்தில் மொபைலை நோண்டிகிட்டு இருக்கான், மொபைலை பார்த்துட்டு இருக்கான், புஸ்தகத்தை எடுத்து படிக்காமல். நீ அவனை என்ன செய்வியே?
டேய் புத்தகத்தை எடுத்து படுறா அப்படிங்கிறிய, நீங்கள் சொன்னது அவன் காதில் உழுது, உங்களை இப்படி பார்க்குறான், கேட்க மாட்டேங்கான், மீண்டும் இப்படிங்கிறான். ரெண்டு தடவை சொல்லுவேன், மூணாவது வாட்டி சவுட்டு பயலை அப்படிம்பிய, அவன் என்ன சவுடாவன், அவன் சவுடு கிடையாது, நீங்கள் சொன்னது காதில் உழுந்துச்சு, ஏன் சவுடு, சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான். சொன்ன விஷயங்களை காதில் விழுந்து அவன் நடக்காவிட்டால் அவன் செவிடனுக்கு சமம் என்று குர்ஆனுடைய சட்டம் சொல்லுது. அதுபோல நீங்கள் இருக்காதீர்கள் முஸ்லீம்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாதான். அல்லாஹ் சொன்னது காதில் விழுகிறது, அவனுடைய தூதர் சொன்னது காதில் விழுகிறது, வெறுமனை காதில் விழுவதற்காக சொல்லப்படவில்லை, எதுக்கு, நடப்பதற்காக சொல்லப்படுகிறது. எப்படி சொல்றான் பாருங்க, அல்லாஹ் உபதேசம் என்பது ரசித்து கேட்பதற்காக அல்ல, கேட்டபடி நடப்பதற்காக. அப்படி நடக்காவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அவனோட செவுடன், நம்மளும் அப்படித்தான் செவுடன் சொல்லுவோம். இப்படி உதாரணம் ஆச்சா, இன்னொரு வசனத்தை பாருங்க, அந்த வசனம் எவ்வளவு அற்புதமான உதாரணம் பாருங்க. தௌராத் வேதம், குர்ஆன் ஒரு வேதம் தானே, அல்லாஹ்வுடைய கலாம் தானே வேதம். இது போல தௌராத் என்று ஒரு வேதம் வழங்கப்பட்டது, அல்லாஹ் கொடுத்திருக்கான் அன்றைய காலத்தில் உள்ள தூதருக்கு. தௌராத் வேதம் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்கள் அந்த வேதத்தை சுமக்கவில்லை, மாறாக புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போலங்கிற கடுமையான வார்த்தை. ஒரு வேதத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கான், அந்த வேதம் அவனுக்குத்தான் இறங்கிச்சுன்னு நம்புறாத மக்கள்லாம் அந்த வேதத்தின்படி நடக்கலை, வேற என்ன, புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகள். அப்படின்னா என்ன, ஏன் இந்த உதாரணம் எல்லாம் சொல்கிறான், அல்லாஹ் கழுதைன்னு சொல்கிறான்னு பார்க்கக்கூடாது. சில விஷயங்கள் அழுத்தமாக உள்ளத்தில் பதிய வேண்டுமானால் கழுதைன்னு தான் நம்ம சொல்லுவோம், நம்முடைய வழக்கத்தில் அப்படி தான் சொல்லுவோம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்க, நம்ம மாநிலத்து பக்கத்தில் பாண்டிச்சேரி, அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா, கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம் அப்படி நடத்தினா எதிர்கட்சிக்காரன், கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம். என்னன்னா முதலமைச்சர்கிட்ட பல விஷயங்களை சொல்லியிருக்கான், நடவடிக்கை எடுக்கலை. ஒரு மனுவை எழுதி முதலமைச்சர்கிட்ட கொடுத்தா அவன் வாங்கி தூர வீசிட்டான். உடனே எதிர்கட்சிக்காரன் என்ன செஞ்சான், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பத்து கழுதையை பற்றிட்டு வந்தான், ஒரு மனுவை எழுதி கழுதைட்டு இப்படி கொடுக்க மாதிரி ஃபோட்டோவெலாம் வந்துச்சு, கழுதைட்டு இப்படி கொடுக்குறான், கழுதை பேப்பர் என்ன செய்வோம் புர் அப்படின்னு சொல்லணுன்றோம். இதை பார்த்தவனும் முதலமைச்சர் டென்ஷன் ஆகிட்டான், ஏன் நம்மளை கழுதைன்னு சொல்கிறான், இந்த கழுதைட்டை கொடுக்குறது சரி, முதலமைச்சர் அவ்வளோ கேவலமாக சொல்கிறான். அப்போ தான் அரசு என்னான்னு கவனிக்குது, ரே என்னான்னு பாடுறா, நம்மளை கேவலப்படுத்துகிறான்டா, கழுதைன்னு சொன்னா தான் சில பேருக்கு மண்டையில் ஏறும். நம்ம பேச்சிலையும் அப்படி தான் வரும், உங்கள் பையன் உங்கள் பொண்ணு தூசில கிடக்கி தெருவில் விளையாண்டுட்டு இருக்கான், எழுந்துடுறான்னு சொல்கிற கேட்கல, ஏடா நீ கழுதையாடா இப்படி மண்ணில் பொருள்லன்னு கேட்போம். இது போன்ற ஒரு அருமையான உதாரணத்தை திருமறை குர்ஆன் சொல்கிறது. யாருக்கு வேதம் அருளப்பட்டதோ அவர்கள் அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகள். அப்படின்னா திருமறை குர்ஆன் நமக்கு இறங்கியிருக்கு, ரசூலுல்லாஹ் இறை தூதரா வந்து சொல்லியிருக்காங்க, குர்ஆன் நம்ம ஏற்றுக்கிட்டோம், ஹதீஸை ஏற்றுக்கிட்டோம், ஏற்றுக்கொண்டு அதுமாதிரி நடக்காவிட்டால் நாம் யார். இதே உதாரணம் தான், அதாவது ஒரு ஆலிம்சா வர்றார், ஒரு பெரிய அஜர்த்துன்னு வச்சுக்கிட்டு இருக்கல, இப்போமெல்லாம் ஆலிம்சாக்களை பெரிய மதிப்பெல்லாம் இல்லை, எல்லாம் ஒன்று நம்ம மக்கள்கிட்ட விலைக்கு தள்ளிட்டோம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் பயங்கரமான மதிப்பு ஆலிம்சா காணும், பஹருலுலும் கன்சுலுலும்னா போட்டு வர வைப்பாங்க. கன்சுல் உலும்னா என்ன, கல்வியின் பெட்டகமே வருக, பஹரு உலும் கல்வி கடவே வருக அப்படி போடுவாங்க. இந்த அஜர்த்மார்களை வரவேற்கா, பெரிய பெரிய மார்சாக்கள்ல பெரிய பெரிய ஊர்களில் மீலாது விழா நடத்துவானே, இப்படி தான் வரவேற்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன, குர்ஆன் ஹதீஸை கரைச்சி குடிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டிய. குர்ஆன் ஹதீஸை தெரிந்து விட்டால் அவர் இஸ்லாமிய அறிவாளி கிடையாது, குர்ஆன் ஹதீஸ் படி நடப்பவன் தான் இஸ்லாமிய அறிவாளி. 1000 ஹதீஸ்களை 1000000 வசனங்களை நான் தெரிந்தாலும் சரி, அதன்படி நடக்காவிட்டால் நான் ஒரு புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுத. அப்படின்னா ஒரு கழுதை இருக்கு, அப்படி வச்சுக்கிடுங்க, கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு கழுத முதுகில் குர்ஆனை தூக்கி கட்டியாச்சு, ஹதீஸ் எல்லா ஹதீஸையும் தூக்கி கட்டியாச்சு, மொத்த இஸ்லாம் கழுத முதுகில் இருக்குன்னு வச்சுக்குவோம், எல்லாத்தையும் கட்டி வருது அந்த கழுதை. அந்த கழுதையை பார்த்து யாராவது வாங்க அஜர்த்து ஆலிம்சா அவர்களே வருகன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டேன், ஏன், கழுத முதுகில் குர்ஆன் ஹதீஸ் என்ன பயன் என்று கேட்போம். இதை மனசில் வச்சுக்கணும், என்ன குர்ஆன் வசனங்களை கேட்பதற்காக பேசவில்லை,
நடப்பதற்காக பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய சொல், அவன் தூதருடைய சொல் கேட்பதற்கா நடப்பதற்கா? கேட்டு நடப்பதற்கு. அதனால்தான் இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்துகிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு இப்ப கவனிங்க. பெற்றோர் விஷயத்தில் திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. ஒரு வசனத்தை பாருங்க. ஓமா காணலி முஃமினின் மலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகுன லஹுமுல் கிஹியரத்து மின் அம்ரஹிம் வ மன் யஸில்லாஹு வ ரசூலுஹு ஃபகத் தல்ல தலாலம் முபீனா. இது எல்லா தலைப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அருமையான வசனம். இது ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வோ அவனுடைய தூதரோ ஒரு விஷயத்தில் தீர்ப்பு முடிவு சொன்ன பிறகு அந்த முடிவுக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. அப்படி அந்த முடிவுக்கு மாற்றமாக நடந்தால் அவர்கள் வழிகட்டி விட்டார்கள் என்பது தெளிவாகிவிட்டது அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு முடிவை சொன்ன பிறகு அதற்கு மாற்றமாக நடந்தால் அவர்கள் வழிகட்டி விட்டார்கள் என்று எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வசனம். பாருங்க அடுத்த ஒரு வசனம். அல்லாஹ் ஒரு தீர்ப்பை சொல்கிறான், ஜட்ஜ்மெண்ட் அப்படிம்பாங்கல்ல, கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வருது இல்ல, கோர்ட் தீர்ப்பு, அது மாதிரி வாசகம். உன் இறைவன் ஒரு தீர்ப்பை சொல்கிறான், அல்லாஹ் தாபுதி இல்லா ஐயா, அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது அல்லாஹுடைய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், அல்லாஹுடைய முடிவு. அவனை மட்டும்தான் வணங்கணும், லாயிலாக இல்லைல்ல, அதுதான் அர்த்தம். அவனை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவனை தவிர யாரிடத்திலும் கையேந்தக்கூடாது, அவனை தவிர யார்ட்டையுமே வணக்கத்தை செலுத்தக்கூடாது. இது அல்லாஹுடைய முடிவு, தீர்ப்பு. அவ்வளோ முக்கியமான விஷயம் தானே, இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு. இதற்கு அடுத்தபடி என்ன சொல்லலாம் தெரியுமா? அபில் வாலிதைனி ஹசானா, பெற்றோர் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதற்கு அடுத்தபடியான ஒரு முக்கியம் என்று சொன்னால் பெற்றோர் விஷயத்தில் எப்படி நடக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் நடக்கிறோமா? பெரும்பாலும் நடக்கவில்லை. பெற்றோரை மதிக்கிறோமா? இல்லை, மதிக்கும் விதத்தில் மதிக்கல, சும்மா மதிக்க கூடாது. பெற்றோரை எப்படி மதிக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றான், அப்படி மதிக்கணும். பெரும்பாலானவர்கள் பெற்றோர்களை மதிக்கும் விதத்தில் மதிக்கவில்லை. சில வசனங்கள் சில ஹதீஸ்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன் ஒரு இடத்துல சொல்றான், வலா தசுப்புல்லதீன எதுவான மிந்தூர் இல்லா ஃபஸுப்புல்லாஹ அதுவும் பிகைர் இல்மின் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க. இந்த உலகத்தில் பல கடவுளர்கள் அழைக்கப்படுகிறார்கள், எத்தனையோ கடவுள்னு சொல்றான், ஆயிரக்கணக்கான கடவுள் என்று மக்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கடவுளர்களை நீங்கள் திட்டாதீர்கள், சட்டத்தை பாருங்க. அந்த கடவுள் நீங்க திட்டாதீங்க, அப்படி திட்டினா அவன் அல்லாஹ்வை திட்டுவான். எப்படி வார்த்தை பாருங்க. நீங்க அடுத்தவன் கடவுளை திட்டீங்கன்னு வைங்க, உன் கடவுளோட அயக்கன்னு சொல்லு, உங்க அல்லாஹ் அயக்கன்றான். உன் கடவுள் முட்டாபையனா, உங்க அல்லாஹ் முட்டாபையம்பா. அல்லாஹ் என்ன சொல்றான், பிறர் கடவுள் என்று யாரையெல்லாம் நினைத்து செய்கிறார்கள் அவனுக்கு அது கடவுள், உனக்கு அது கடவுள் இல்லை, அவன் கடவுள் நம்புறான். அந்த கடவுளை நீ திட்டாத, திட்டுனா அவன் அல்லாவை திட்டுவான். இது அருமையான லாஜிக், அருமையான தத்துவம். இது இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, மின் அக்பரில் கபாயிர், பயங்கரமான பாவங்களில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். மோசமான பாவம், பயங்கரமான பாவம், விபச்சாரம் இருக்கு, வட்டி இருக்கு, கொலை இருக்கு, கொள்ளை இருக்கு, எத்தனை இருக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க, மின் அக்பரில் கபாயிர், படு பயங்கரமான பாவத்தில் உள்ளது என்ன, வாலிதை, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சாதாரண பாவம் இல்லையாமா, படு பயங்கரமான பாவங்கள் என்னது, அத்தா அம்மாவை திட்டுறது, பாப்பா அம்மாவை திட்டுறது, சத்முரஜிலி வாலிதேகி, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், வஹல் யஷ்துமுரஜில் வாலிதேகி, அது எப்படி யா ரசூலுல்லாஹ் தன் பெற்றோரை இவன் திட்டுவான், கேள்வி வழங்குதா. சஹாபாக்கள் சொல்லுற என்ன கேட்காங்கன்னா, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவானா? சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பெற்றோரை திட்டுவது என்பது அவருடைய மனதில் வராத ஒரு விஷயம், நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அத்தா அம்மாயோ ஒருத்தன் திட்டுவான், பெத்த தாயா திட்டுவான். இன்னைக்கு நீங்கள் சவுதி அரேபியா போங்களேன்,
ஆயிரக்கணக்கான அக்கிரமம் பண்ணுவான், தாய் என்னை திட்ட மாட்டான், பெற்றோரை திட்ட மாட்டான், பெற்றோரை கேவலம் நினைக்க மாட்டான், எவ்வளவோ தப்பு செய்வான், பெற்றோரை திட்டதுங்கிறது அவன் ரத்தத்திலே கிடையாது. அப்படி கேட்காங்க சஹாபாக்கள், வஹல் இஷ்துமுர் ரஜுல் வாலிதேஹி, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவானா? நம்மளுக்கு அப்படி கேள்வி வருமா? திட்டுவான், அவன் அதை தூக்கி போட்டே மிதிப்பானே அப்படிம்போம், அப்படிதான் சொல்லுவான். ஏன் திட்ட மாட்டான் சஹாபாக்கள்? வஹல் இஷ்துமுர் ரஜுல் வாலிதேஹி, ஒரு பெற்றோர் எப்படி யார சொல்லா திட்டுவான்? திட்டுவான் அப்படிங்க யார சொல்லா? எப்படி ஃபேஸ்புக் அவர் ரஜுல் ஃபேஸ்புக் அபாஹு ஃபேஸ்புக் ஓமோ ஃபேஸ்புக். ஒருவன் இன்னொருவரின் தந்தையை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தந்தையை திட்டுவான். ஒருவன் இன்னொருவரின் தாயை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தாயை. அதாவது ஒருவன் இன்னொரு பெற்றோரை திட்டினால் அவன் இவன் பெற்றோரை திட்டுவான். அப்படின்னா புரியுதா? ஒருவன் உங்களை திட்டுறான், நீங்கள் திட்டுறிய, மொப்ப ஒரு முட்டா பையன்னு சொல்லி பாருங்களேன், உங்க அப்ப தான் முட்டா பையன்டுவான். திட்டவனை திட்ட மாட்டான், திட்டவனை தான் அறிவுபூர்வமாக திட்டணும், திட்டவனை திட்ட மாட்டான். நீ அவ அப்பல தான் திட்டின, உங்க அப்பா முட்டா பையன், உங்க அப்பா முட்டா பையன், உங்க அம்மா அப்படின்னு சொல்லி போடுவான். அதான் ரசூலுல்லா சொல்றாங்க, நீ பிறருடைய பெற்றோரை திட்டாதே, பிறருடைய பெற்றோரை இனி திட்டினால் அவன் உன் பெற்றோரை திட்டுவார், ஆக நீ தான் உன் பெற்றோரை திட்ட வைத்தாய், நீ திட்டியதாக அர்த்தம். போ, எப்படி ஒரு அருமையான சட்டம் பார்த்தீங்களா, எவ்வளவு நுட்பமான சட்டம். அடே, உங்கள் தாய் தந்தையை பிறர் திட்டும்படி நடக்காத, அப்ப நீ எப்படி திட்ட முடியும்? பிறர் திட்டும்படியே நடக்கக்கூடாத, நீ எப்படி திட்ட முடியும்? ஜாக்கிரதை அப்படிங்கிற ரசூல் சொல்லலாம். ஆக பிறர் திட்டும்படி நடந்தால் இது பயங்கரமான பாவம், சாதாரண பாவம் இல்லை. விபச்சாரம் பயங்கரமான பாவம் தானே, வட்டி பயங்கரமான பாவம் தானே, ஷிருக்கு. ஷிருக்குக்கு அடுத்தபடி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? ஒருவன் தன் பெற்றோரை நோவினைப்படுத்துவது, தன் பெற்றோரை கேவலப்படுத்துவது, தன் பெற்றோரை திட்டுவது படு பயங்கரமான பாவண்டா. இது நீ நேரடியாக திட்டாவிட்டாலும் இன்னொருவரை திட்டி அந்த சிக்கல் ஏற்படுத்தாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் பொதுவாக இருக்கு. இந்த பெற்றோரை பற்றி என்ன வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? பெருமாள் குர்ஆன்னா எதை ஆசியவாகிறது, பாத்தியாவாகிறது, குல்லையத்தை நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. அது திருமறை குர்ஆன் வசனத்தை போல பெற்றோர் விஷயத்தில் பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன திருமறை குர்ஆன்ல. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றான், அனிஷ்குர் லி வலி வாலிதைக, எனக்கும் அல்லாஹ்க்கு எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். எப்படி வார்த்தை தெரியுதா உங்களுக்கு? நபிகள் பெருமானாரை பின்பற்ற வேண்டும், நபிகள் பெருமானாருக்கு நன்றி செலுத்த வேண்டாம். நன்றி யாருக்கு செலுத்தணும்? படைத்தவனுக்கு நன்றி, அதற்கு அடுத்த நன்றி பெற்றோருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அனிஷ்குர் லி வலிவாலிதைக, எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். எவ்வளோ உச்சத்தில் இருக்கு பாருங்க. படைச்சதற்காக அவனுக்கு நன்றி செலுத்தணும், அதாவது உணவு வணங்கணும், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. பெற்றதுக்காக தாய் இதை நன்றி செலுத்து. நன்றி செலுத்துனா எந்த வகையிலும் பெற்றோர் மனம் கோணாமல் நடக்க வேண்டும், பெற்றோருடைய தேவைகளை தெளிவாக நிறைவேற்ற வேண்டும். ஃபலா தக்கொல்லோகமா உஃபின், பெற்றோர்களை சி என்று சொல்லாதே, சே என்று சொல்லாதே, வலா தன்னருகுமா வெறுத்து விரட்டி பேசாதே. தாய் நம்மளை போய் முறைச்சு நிற்க கூடாது. என்ன என்னையா தகப்பன தாய அவங்கள்ட்ட நெஞ்ச விதிலாம் நிற்கக்கூடாது. வலா தன்னருகுமா கொல்லோகுமா கௌலம் கரீமா, கண்ணியமான வார்த்தைகளை பேசு. தாய் தப்பட என்ன அருவறுப்பான வார்த்தை, தாய் தப்பட என்ன அசிங்கமான வார்த்தை, கண்ணியமா பேசு. சட்டங்க இது, தாய் தப்பன் அலட்சியமாக பேசுறது, அருவறுப்பாக பேசுறது, இந்த கிழடு சாவ மாட்டேங்கிறது, இந்த கிழவி இப்படி கிழக்க என்ன திபருகிறான்ல, உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? படைத்தவர் இல்லாட்டா நீ கிடையாது, அதுக்கடுத்து பெற்றோர் இல்லாட்டா நீ கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இது சாதாரண விஷயமாங்க. இது அல்லாஹ்வை நீங்கள் பயந்தால் அடுத்தபடியாக ஜாக்கிரதையாக இருக்கிற விஷயம் பெற்றோரா தன்னருமா ஜனாஹுலிமன் ரஹ்மா, இரக்கம் என்ற இறக்கையை பெற்றோர்களுக்கா தாழ்த்து. என்னத்தா என்னம்மா அவங்கள்ட்ட நிமிர்ந்து நடக்காத, ஆமா ஆமா பேசாத, தாழ்த்து, உன் புஜத்தை தாழ்த்து. என்னை பெற்றெடுத்து பாதுகாத்து வளர்த்த எங்கள் பெற்றோர், அதனால ரஹ்மானே என் பெற்றோருக்கு நீ அருள் செய்வாயாக.
அவர்கள் என்னை சின்ன வயதிலிருந்து பெற்றெடுத்து வளர்த்து ஒரு ஆளாக்கி விட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ துன்பப்பட்டிருப்பாங்க. நீ இன்னைக்கு 2 வயசு பிள்ளைய கஷ்டப்பட்டு பெற்று வளர்க்குறீல, உன் பையன் 10-15 என்ன பண்ணுற, இதை மாதிரி தான் உங்கள் அம்மா உன வளர்த்துருப்பாங்க, உங்கள் அத்தை உன வளர்த்துருப்பாரு. இதை யாருமே யோசிக்கிறது இல்லை. எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சச்சில் பிள்ளை பெற்று வளர்க்குறதுக்குள்ளே எப்போ பார்க்குறீங்கள, உங்கள் அம்மா உன்னை அப்படி தானே வளர்த்தாங்க, உங்கள் அத்தை அப்படி தானே வளர்த்தாங்க. அல்லாட கேட்கணுமா, யா அல்லா ரப்பிர் ஹமுமா கவா ரப்பயானி சகைரா, சிறு வயதில் என்னை பேணி பாதுகாத்து வளர்த்ததை போல என் பெற்றோருக்கு நீ கிருபை செய்வாயாக ரப்பே என்று கேளுங்க. இப்படி கேளுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீ அந்த துவா கேட்கணும், இப்படி கேட்கணும். எப்படி ஒரு சட்டம் இருக்கு பார்த்தியா, அல்லாஹ் தஆலா உன் பெற்றோருக்கு எப்படி கேட்கணும் சொல்லித்தர்றான். இப்படி யாராவது கேட்டிருக்கமாங்க, யாராவது பெற்றோர்கள் இப்படி துவா செஞ்சுருக்கீங்களா? செய்ய மாட்டோம். நம்ம துவாவெல்லாம் நம்ம பிள்ளை படிக்கணும், பாஸ் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும், டாக்டர் வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், இதைத்தானே சொல்லிட்டு இருப்பீங்க. வேண்டாம் நான் சொல்லலை. இதை விட தன் பெற்றோருக்கு யாரெல்லாம் என் பெற்றோருக்கு அருள் செய்து கொண்டே இருப்பாயாக என்று கேளுங்கள். ரசூலாட்ட வர்றார் ஒரு சஹாபி, மன் ஹக்கு சொஹ்பா யா ரசூலல்லாஹ், நான் யாரிடத்தில் மிக நேசமாக இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும், யார்கிட்ட ரொம்ப தோழமையாக இருக்கணும், உலகத்தில் யார் எனக்கு பெருசு அப்படின்னு கேட்கார். உம்முக்கே என்னார்கள், மிக உன் தாய். மீண்டும் கேட்கிறார், உன் தாய். மீண்டும் கேட்க, உன் தாய் தாப்பா, யாரிடத்தில் நேசமாக இருக்க வேண்டும், தாய் தாய் தாய். நான்காவதாக உன் தந்தை அப்படிங்கிறார் ரசூலல்லாஹ். 3 மடங்கு மதிப்பில் கூடியவள் தாய். நம்ம யாருமே அத்தாவை மதித்தாலும் அம்மாவை மதிக்க மாட்டோம், பார்த்துருக்கீங்களா? அத்தாவை எல்லாரும் வாங்கத்தா இறங்கத்தா போங்கத்தா என்னத்தா வாங்கத்தா, அம்மாவை வாமா போமா ஈமா, யாராவது அம்மாவை பார்த்து வாங்கப்பான்னு சொல்லி பாருங்களேன், அவள் என்ன என்ன வாங்கோங்கிற அம்மாக்கே வெக்கமாக இருக்கு. அம்மா போய் வாங்க அப்படி ஆக்கிட்டோம். அடே தகப்பனை விட அது அதுக்காக தகப்பனை மதிக்க வேண்டாம்னு சொல்லல, உச்சகட்ட மதிப்பு தாய், அதற்கடுத்தான் தகப்பன், அப்புறம் தான் மனைவி மக்கள் பொஞ்சாதி பிள்ளைலாம், அப்புறம் நல்லா ஆமச்சுக்கிடுங்க. மனைவி புருஷன் பொள்ளாடி எல்லாம் எப்போ தாய் பிறகு மூலைக்கு போயிடும், ஃபர்ஸ்ட் அங்கே தான் நிற்கும். அப்போ ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, அஸ்மா என்ற ஒரு சஹாபி பெண்மணி, யார் ரசூல் அல்லா அவங்க கேட்குறாங்க, பாருங்க எப்படி அழகான கேள்வி. நீங்கள் சில பேர் கேட்பீங்க, ஆமாம் எங்கள் அம்மா ஒரே சிறுக்கில் கிடக்குது, தர்காவில் போய் கிடக்குது, ஒரே கபரில் போய் கிடக்குது, இப்படிலாம் நீங்கள் கேட்பீங்கல்ல. ஒரு பொம்பளை கேட்குறாங்க அஸ்மா என்ற பெண், யார் ரசூல் அல்லா கதிம தலைய உம்மி வஹிய முஷி கதிஃபி ஆஹதி ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம். ரசூல்லா காலத்தில் யார், அந்த காலத்தில் ரசூல்லா காலத்தில் ஒரு பொம்பளை வந்து ரசூலா கேட்குது, யார் ரசூல் அல்லா என்னுடைய தாய் முஷ்ரிக்கு ஷிர்க் வச்ச ஆள், கோயிலில் போய் கும்பிடுற ஆள், சிலையை வணங்குற ஆள், எங்கள் அம்மா என்னை தேடி வருது, நான் எங்கள் அம்மாவை சேர்த்துக்கொள்ளலாமா, அவள் ஷிர்கில் வைக்கிறா, நான் எப்படி அவளை சேர்க்கறதுக்கு, அவன் சேர்த்துக்கொள்ளலாமா, நாம் அசில் ஆமாம் சேர்த்துக்க, என்ன ஒரு வார்த்தை, எவ்வளோ பெரிய பாவம் செய்தவளாக இருந்தாலும் தாயின் சேர்க்கத்தான் வேண்டும். அந்த பாவம் அந்த அம்மாவுக்கும் அல்லாவை சார்ந்தது, நீ கோவிக்க வேண்டியது இல்லை. உங்கள் அம்மா தவறே செய்யட்டுமே, குற்றமே செய்யட்டுமே, நீ செய்யல ஆயிரம் தப்பு, எத்தனை தப்பு நம்ம செஞ்சிருப்போம் சின்ன வயசில், அத்தனையும் சகிச்சுக்கல, இந்த அத்தா அம்மா சகிச்சுக்கல. அப்போ உங்கள் அம்மா தப்பு செஞ்சிட்டா, இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, பெண்கள் பெரும்பாலும் புருஷன் சொல்லுவாங்க, ஏங்க உங்கள் அம்மாவை பாருங்கள், உன் தங்கச்சி பிள்ளைய தூக்கி தூக்கி கொஞ்சது, நம்ம பிள்ளைய கொஞ்சலை, நீ சொல்கிறாங்களா, எல்லோரும் 90% சொல்லுவாங்க, அங்கே பாருங்க அவங்க அத்தாவையும் அவங்க அம்மாவையும் உங்கள் அக்கா தங்கச்சி பிள்ளைய தூக்கிட்டே கொஞ்சிறாரு, நம்மளை கொஞ்சலை. ஏய் இவன் என்ன சொல்லணும், என்ன வளர்த்ததுக்கு தான் நான் கவனிக்கணும், என் பிள்ளைய வளர்த்தானே வளர்க்கட்டேன், என் பிள்ளைய எங்கள் அத்தா அம்மா வளர்க்க வேண்டாம், என்ன வளர்த்தாங்கல்ல, என்ன அறிவில்லாமல் பேசுகிறாங்க, என்ன பேச்சு இது, என்னை வளர்த்ததற்காக என் பிள்ளை அல்லாஹ் தஆலா என்ன வளர்த்தை தான் கவனிக்க சொல்கிறான், என் பிள்ளைய அத்தா அம்மா வளர்க்க வேண்டிய அவசியம், நான் தான் வளர்க்கணும், என் பிள்ளை எங்கள் அம்மா தூக்குறான் என்ன தூக்காட்டியிருந்தேன். இது நிறைய பேச்சு இருக்குது. அன்னைக்கு ஒரு ஊரில் பேசிட்டு சும்மா முடிச்சுட்டு வர்றேன், வெளியே ரெண்டு பேசுகிறாங்க, என் புருஷன் ஏற்கனவே அத்தா அம்மானு குதிப்பார், இப்போ இவர் வேறு இப்படி சொல்கிறார், நானாக சொல்கிறேன், குரானில் இருக்கியா ஹதீஸில் இருக்கு, இஸ்லாமிய சட்டத்தை சொல்கிறேன், எனக்கு நான் சொல்கிறேங்க இல்லை இருக்கு, இவர் இது வேறையா, இன்னுமே எங்கள் புருஷனை கையில் பிடிச்ச முடியாத, ஏன் ஆமாம் பெத்தவள்ள. இன்னொரு விஷயம் சொல்லட்டா உங்களுக்கு, அதில் யாரும் வருத்தப்படக்கூடாது, நிலவரம் ஃபேட் அதுதான் உண்மை நிலவரம், மனைவி உறவு கணவர் உறவு அறுத்து விடலாம்,
அக்கா எல்லாத்தையும் தலா கூட சொல்லலை, அறுந்து போகிற உறவு தான் அது. நம்ம சேர்ந்து வாழ்வோம், அறுக்க வேண்டாம், தலாக்கெல்லாம் கூட வேண்டாம். வேறு வழி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த உறவை அறுத்தரலாம், பெற்றோர் உறவை அறுக்க முடியாது. சொல்லுங்க அவன் பதில் யாராவது சொல்ல முடியுமா? அக்கா அண்ணன் தம்பி இந்த உறவெல்லாம் அறுக்க முடியாது. பெற்றோர் உறவை அறுத்துருவீங்களா? அறுக்க முடியாதங்க. மனைவியை நான் செலக்ட் பண்ணுறேன், கணவரை நீங்கள் செலக்ட் பண்ணுவீ, தாயந்த நீங்களா செலக்ட் பண்ணீங்க, அல்லாஹ் அமைச்சு தந்தோம். அத்தாமா அவரை வர முடிவு பண்ணுவீங்க, எப்படி ஒரு சட்டமாக இருக்க? எங்கள் அம்மா ஷிருக்கு வச்சாங்க யார சொல்லா, எங்கள் அம்மாவை சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்க, இது என்ன கேள்வி அப்படிங்கிற யார சொல்லா சேர்த்துக்கொள்ள அனுஷ்குல்லி வலிவாலிதை. பாருங்க சுலைமான் அலி இஸ்லாம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சுலைமான் அலி இஸ்லாம். இந்த உலகத்தில் மாபெரும் ராஜாங்கத்தில் இருந்தவர்கள் சுலைமான் அலி இஸ்லாம். அவங்கள மாதிரி ராஜாங்க யாருக்குமே கிடையாதுங்க, நல்லா கவனிச்சுக்கணுங்க. ரசூல்லா கூட அவ்வளோ பெரிய ராஜாங்கம் கிடையாது, இப்ராஹிம் நபி கிடையாது, எந்த நபிக்கும் கிடையாது. மாபெரும் ராஜாங்கத்தை அல்லாஹ் சுலைமான் நபி கொடுத்துருந்தான். எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த சாம்பிள் ஒன்று சொல்கிற பாருங்க, யாமலூர் அலகுமா இஷாமி மகாரிப தமாசில வ ஜிவானின் கல்ஜபாபு குதூரி ராசியார். சுலைமானுக்காக சில ஜின்கள் இருந்தாங்க, அந்த ஜின்கள் எல்லாம் பிரம்மாண்டமான மாளிகைகளை கட்டி கொடுக்கும் சுலைமான் நபிக்கு. அவருக்காக கொப்பரை பாத்திரங்கள் மனிதர்களால் நகர்த்த முடியாத பாத்திரம், தேக்ஸா வாங்கல பெரிய பெரிய தேக்ஸா, இந்த அண்டா தேக்ஸான்னு சொல்லுவாங்கல்லங்க, 50 பேர் சேர்ந்து கூட தூக்க முடியாது. மிகப்பெரிய தேக்ஸாக்களை கொப்பரைகளை எல்லாம் இந்த ஜின்கள் செய்து கொடுத்து சுலைமான் நபிக்காக செய்த, அதாவது சுலைமான் நபிக்கு ஜின்கள் அடிமையாக இருந்ததுன்னு அர்த்தம். என்ன சொன்னாலும் கேட்கும், அவ்வளோ பிரம்மாண்டமான ராஜாங்கம். ஒரு இடத்துல பறவையிடம் பேசினால் சுலைமான் நபிலாம் வரும், பறவைகிட்ட பேச முடியுமா? எறும்பு பேசுறது சுலைமான் நபிக்கு தெரியுமாவான், கேள்விப்பட்டீங்களா? அந்த எறும்புகள் பேசிக்கொண்டதை காதில் விழுந்து சுலைமான் நபி சிரித்தார். குரான்ல இருக்கு எறும்பு பேசுற இருக்கா காலில் விழுமாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் சுலைமான் நபி கொடுத்துருப்பான். இப்போ இத்தனை கொசுவெல்லாம் நாந்திட்டு இருக்கோம், ஒரு கொசு ரெண்டு கொசு பேசுது, ஒரு ஆளுக்கு மட்டும் காதல் இட்டுன்னா, ஏய் இவரை கடிக்க வேண்டாம், அந்த குண்டா இருக்கார் அவர் போய் கடிப்போம், உங்கள் காதில் விழுந்தா சிரிப்பு அடக்க முடியுமா? சுலைமான் நபி சிரிக்காரு. அந்த எறும்புகள் பேசிக்கொண்டதை பார்த்து சிரித்தார். அவ்வளோ பெரிய ஒரு நுட்பத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான். ஜின்கள் பராக்கிரமசாலிகள், ஜின்கள் எல்லாம் மனிதர்களால் கட்ட முடியாத மிகப்பெரிய பிரம்மாண்டமான பெரும்பரும் ராட்சச மிஷின்கள் தான் வந்து தூக்கணும், கிரெயின்கள் வந்து தூக்க வேண்டிய பெரும்பெரும் பாறைகளை ஜின்கள் எல்லாம் அசால்ட்டாக தூக்கி வச்சிடும். பைத்துல் முகத்தஸை கட்டியது கேள்விப்பட்டிருப்பியா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஜின்கள் கட்டியதுங்கிறான்ல, அப்போ சுலைமான் நபி சொல்லத்தான் அது கேட்டிருக்கு. இன்னொரு வாசனம் பாருங்க, அழைக்கிறான்ல சில ஷைத்தான்கள் சுலைமான் நபிக்கு இருந்து, ஷைத்தான்கள் சுலைமான் நபிக்கு இருந்த என்ன வேலை? முத்து குளித்து வர்ற வேலை. ஏய் நாலு சேர்த்து அங்கே வாங்கடா, அந்த கடல் போய் முத்து எடுத்துட்டு வாங்கடா, எடுத்துகிட்டு வந்துடும். குரானில் இருக்க இது நம்பணும், நம்பாட்ட முஸ்லீம் இல்லை, கதை இல்லை இது, அஜத்மால விடுற ரீல் இல்லை இது, பச்சைய குரான் வசனம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. சில ஷைத்தான்கள் இருந்தன சுலைமான் நபிக்கு பல்வேறு வேலைகளை அவைகள் செய்யும். அவ்வளோ சக்தி வாய்ந்த மாபெரும் ஆற்றல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்த சுலைமான் நபி எப்படி துவா செய்கிறார்னு பாருங்க, அதான் சொல்ல வர்றேன். இவ்வளோ பெரிய ஆட்சி இருந்தில்லைங்க, அதையெல்லாம் சுலைமான் நபி அல்லாட்டு துவா செய்யலை, அதை பற்றியெல்லாம் பெருசாக பேசலை, என்ன ஒரு துவா செய்கிறார் பாருங்க. இதை மட்டும் உருண்டிக்க இவ்வளவு சக்தி, அவ்வளோ பெரிய பறக்கத்துக்கு மேலே பறக்கத்து, இவ்வளோ பெரிய ராஜாங்கம் அவர் துவா செய்தார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொன்னார். என்ன செஞ்சார்? கால ரப்பி, யா அல்லாஹ் இறைவா, எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ அருள் செய்திருக்கிறாய், அடுத்த வழங்குதா? அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால்தான் நான் பிறக்க முடியும், எனக்கு மட்டும் அருள் இருந்தால் பத்தாது, என் பெற்றோருக்கு அருள் இருக்கணும், தாய்க்கு அருள் இருக்கணும். என் தாய்க்கு செய்த அருளால் என்னை பெற்றெடுத்தார், எனக்கு செய்த அருளால் நான் பிறந்து வந்தேன் அப்படின்னு அர்த்தம். என் பெற்றோருக்கு நீ செய்த அருளால், எனக்கு செய்த அருளால் என் தாய்க்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், அன் அஷ்குர, என் தாய்க்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், அதற்கு நீதானப்பா உதவி செய்ய வேண்டும். எப்படி துவா பாருங்க,
இந்த ராஜாங்கத்தில் தொடர்ந்தான் அவர் கேட்கல. இவ்வளவு பேர் ராஜாங்கத்தில் வீட்டு பெயராம எனக்கு இந்த பதவி பெயரா அப்படி அழுவல. என் பெற்றோர் என்னை பெற்றெடுத்தார்கள், எனக்கும் அருள் செய்தாய், என் பெற்றோருக்கும் அருள் செய்திருக்கிறாய். அப்போ பெற்றோர் பெத்தெடுத்தது பெரிய விஷயம். நீங்க என்னமோ பெற்றோர் கவனிக்கலை வைக்கல, அதை தங்கத்தை போடலை, அதை செய்யலாம்னு இருக்கே, உன்னை பெத்தி எடுத்ததே பெரிய வேலை. அவரவருக்கு தெரியுதுலங்க, நான் என் பிள்ளைய பெற்றெடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எல்லா தாய்க்கும் தெரியும், எல்லா தகப்பனுக்கும் தெரியும். ஆனால் அத்தான் அம்மாட்ட போய் ஆமாம் புதுமையாக நீந்த பெத்தெடுத்துட எல்லாம் பெத்தெடுக்காக, இது என்ன பேச்சு? சாதாரணமாக சொல்லிடுவோம், பெத்தா எல்லாத்தையும் கவனிக்க தான் வேணும், இது ஒரு பெரிய அப்படின்னு கேட்பீங்க. அவரவருக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி, சாதாரண விஷயமா அது. அதனால தான் எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த நபி அதை துஆவாக கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ அருள் செய்வாயாக, உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்கு நீதானப்பா எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டார். இப்படி அவரவர் தாய் தேக்கா துஆ கேளுங்க, நினைவு வரும் பொழுது ஐவேளை தொழுகையில கேளுங்க, முடிஞ்ச பிறகு நினைக்கும் பொழுதெல்லாம் கேளுங்க, ஒரு தரம் ரெண்டு தரம் இல்லை. உன் பிள்ளைகளை கேட்பதை விட பெற்றோர் கூட கேளுங்க, யோசிச்சு பாருங்க. ஈசா அலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இல்லையா, இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே அற்புதமாக பிறந்தவர்கள் ஈசா அலை இஸ்லாம், எல்லாருக்கும் தெரியும். எந்தவித ஆணுடைய டச் இல்லாமல் மரியம் அலை இஸ்லாம் ஈசாவை பெற்றெடுத்தார், கல்யாணம் முடிக்கலை, எந்த ஆணும் தொடல. ஆனா உலகம் நம்புமா? ஆம்பளை தொடை இல்லாம ஆம்பளை தொடாம ஒரு குழந்தை வந்தா உலகம் நம்புமாங்க? நம்பாது. என்ன சொல்லும்? காரி துப்பும். ஒரு பொம்பளையா அல்லாஹ்வுத்தல என்ன செஞ்சான்? இந்த மாதிரி மோசமாக பேசக்கூடிய வாயடைத்து விட்டான். என்ன பாருங்க, ஐனமா குன்து வஹுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் தஹய்யா, அவர் சொல்கிறார் ஹால இன்னி அப்துல்லா. அந்த பொம்பளை போய் கேட்க, என்னமா இவ்வளவு மோசமான செயல் செஞ்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, ஏன்ட்ட கேட்காத, குழந்தையிடம் போய் கேளு, அஷாரத்திலே குழந்தையிடம் கேளு என்று சபிக்கை செய்தார். காலு கைப்பனு கலிமுகான பில்மாதி சபியா, தொட்டில் நடக்கிற பிள்ளைகிட்ட எப்படி பேச முடியும் அப்படின்னு அந்த ஊர்க்காரன் கேட்கிறான். அப்ப ஈசா அலை இஸ்லாம் காலை இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடியார் என்று பிறந்த அன்றே பேசியவர்கள் ஈசா அலை இஸ்லாம். இது நடக்கலன்னு வைங்களேன் என்ன ஆகும் தெரியுமா? தர்காவில் போய் ஒரு படுத்து வருவா, எஞ்சி வருவா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குழந்தைய கொடுத்த மாதிரி அவளியான குழந்தை தூக்கிட்டு வந்துடுவான், அல்லாஹ் ஆப்பு வச்சு விட்டான். பேஸ், இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ண முடியாது. ஒரு அற்புதம் நடக்கு என்றால் அதை இன்னொருவர் ஏமாற்றக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தில் ஒரு புள்ளி வச்சுருவான். அல்லா ஸ்ட்ராங், ஹால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடியார், ஆத்தானியல் கிதாப், எனக்கு வேதத்தை தந்து விட்டான். பிறந்த அன்றே வேதம் கொடுக்கப்பட்டவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ரசூல்லா கூட 40 வயசுலான வேதம், அன்றைக்கே ஆத்தாரில் கிதாப் வஜாலனி நபியாங்கிறாங்க, என்னை நபியாக்கி விட்டான், வேதத்தை தந்து விட்டான், என்னை நபியாக்கி விட்டான். வவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாதி மாதும் துஹய்யா, அல்லாஹ் எனக்கு கட்டளை இடுகிறான், எனக்கு உபதேசிக்கிறான். எப்படி உபதேசிக்கிறான்? நான் தொழும் பொழுதெல்லாம், நான் ஜக்காத் கொடுக்கும் பொழுதெல்லாம், நான் உயிரோடு இருந்து நான் தொழும் பொழுது, நான் ஜக்காத் கொடுக்கும் பொழுது, என் தாய்க்கு பணிவிடை செய்யும் பொழுது, நான் உயிருடன் இருந்து என் தாய்க்கு பணிவிடை செய்யும் பொழுதெல்லாம் தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். இதுக்கு அர்த்தம் விளங்குதா? நான் உயிரோடு இருந்து என் தாய்க்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னா, பெற்றோருக்கு பணிவிடை செய்யாட்டா இவன் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. என் தாய் தப்பா நான் கவனி கேட்டா நான் ஏன்டா வாழணும்? நான் கேட்கணும் என் உயிர், என் தாய் தப்பா கவனிக்க விட எனக்கு எதுக்கு உயிர்? அந்த மாதிரி கேள்வி தானே அது. என் பெற்றோருக்கு நான் என் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று, தொழ வேண்டும் என்று ஜக்காத் கொடுக்கிறத நான் உயிரினு இருக்கும் காலமெல்லாம். என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு வாசகம், அவ்வளோ ஈஸியாக தாய் தப்ப விஷயம். யாராவது தாய் தப்பில் மரணமாக வச்சிருக்கீங்கன்னா பொண்ணையோடு போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அல்லாவுக்கா மன்னிச்சுக்க, தயவுசெய்து மன்னிச்சுக்கம்மா, அத்தா தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்குறிய. ஏதாவது நோவினை செய்திருந்தா எங்கள் அம்மா வந்து மோசம் பண்ணா பண்ணட்டுவேன், என்ன மோசம் பண்ணா மன்னிப்பு கேள். உங்கள் அம்மா தப்பு செஞ்சால் நீ கேட்கக்கூடாது, அது அல்லாஹ் தான் கேட்பான். உங்கள் அம்மா தர்காவில் படுக்கிறதா அதை அவளுக்கு சொல்லிப்பாரு, கேட்காட்ட ஒன்றும் இல்லை. தர்காவில் படுக்கிறதுனால இவங்க அம்மா கவனிக்காமல் இருக்க கூடாது அப்படி இஸ்லாம் சொல்லலை. எப்பேற்பட்ட மார்க்கம் நீங்கள் பாருங்கள்.
ஒரு சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹ் அலைஹி பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மூணு பேர் காட்டுக்கு போனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கா. ரசூலுல்லாஹ் முந்தி நடந்த ஒரு சம்பவம், காட்டுக்கு போகும் பொழுது ஒரு குகையில் போய் உள்ளே உட்கார்றாங்க மூணு பேரும். ஒரு மலை இடியெல்லாம் வந்துடும், உள்ளே போய் உட்கார்ந்துருக்காங்க. திடீரென்று ஒரு பயங்கரமான பாறை வந்து அந்த குகையின் வாசலை அடைத்து விட்டது. இது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம், கதையல்ல நிஜம். மூணு பேர் உள்ள மாட்டிக்கிறாங்க, மூணு பேர் உள்ள மாட்டிக்கிட்டு அவங்க மூணு பேர் பேசுறாங்க, இன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம், இந்த குகையிலிருந்து வெளியேற முடியாது, அல்லாஹ் நமக்கு உதவாட்ட வேற வழி இல்லைங்கிறாங்க. ஏன், மனித சக்திக்கு அப்பாற்பட்ட கஷ்டம் வந்து விட்டால் அல்லாஹ் தான் கையேந்தணும். ஒரு பூரா வருது, பூரா செருப்படுத்த டப்புனு அடிச்சிருவோம், பூரா வந்தா. ஒரு பாம்பே வருது, டக்குன்னு எடுத்து அடிச்சிருவோம், பூரா வந்தா செருப்படுத்த அடிச்சிருவோம். புலி வந்தா செருப்பியா தூட்டி யாரெல்லாம் யாரெல்லாம் ஓட வேண்டிதான். எல்லாரும் மதக்கொண்ட யானை வந்தா உளுந்து அடிச்சுட்டு ஓடிட்டு அங்க போன பிறகு என் பிள்ளை எங்க என் மச்சினு கேட்கணும், பிள்ளைகள்லாம் ஓடும் பொழுதுலாம் அதெல்லாம் வராது. அப்போ மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு கஷ்டங்கள் வரும்பொழுது யாரெல்லாம் அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி அவங்க கேட்குறாங்க. பாறை அடைத்து விட்டது, இது மனிதனால் தள்ள முடியாது. மூணு பேர் இல்லை, முப்பது பேர் சேர்ந்தாலும் தள்ள முடியாது. அவ்வளோ பயங்கரமான பாறை, ராட்சச பாறை அடைத்து விட்டது. அதில் ஒரு ஆள் துவா செய்கிறார், யாரெல்லாம் நான் ஒரு பெண்ணிடத்தில் தவறு செய்த எத்தனை தயாரானேன். அந்த பெண் சொன்னால் இத்தக்கில்லா என்று சொன்னாள், அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால், நான் உடனடியாக அந்த தவறை விட்டுவிட்டேன், இந்த கஷ்டத்தை போக்குவாயாகனு கேட்குறான். ஒரு ஆள் கேட்குற, அந்த பாறை கொஞ்சம் அகன்றது ஆனால் வெளியே வர முடியலை, ஒரு அரை இஞ்சி ஒரு இஞ்சி. இன்னொரு ஆள் என்ன செய்கிறார், யாரெல்லாம் நான் ஒரு நிறைய பேருக்கு வேலை கொடுத்தேன், அதில் ஒரு ஆள் என்ன செஞ்சார், என்கிட்ட சம்பளம் வாங்காமல் போயிட்டார், சம்பளமே வாங்கலை. போனவுடனே அவர் பணத்தை நான் என்ன செஞ்சேன், அவருடைய சம்பளத்தை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பிஸ்னஸில் போட்டேன், ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி வாங்கி விட்டேன். அது தாறுமாறாக பறக்கத்தாயிடுச்சு, ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் ஒட்டக மந்தைகள் தாறுமாறா சமயங்கள் அப்படி தான் ஆகும். 50 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கி போடுவீங்க, 50 லட்சத்துக்கு 5 வருஷத்துக்கு 5 பைசா ஏறாது, 5 லட்சத்துக்கு இடம் வாங்குவோம், திடீர்னு 2 கோடி ஆயிரும். பார்த்துருக்கீங்களா, லட்சக்கணக்கில் போட்டால் லாபம் வராமல் போயிடும். ஒரு சாதாரண 5 லட்சம் 50,000 இடம் வாங்குவீங்க, திடீர்னு அங்கே ஒரு ஸ்டேஷன் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும், தாறுமாறாக ஏறிடும். அதுபோல் அந்த குறைஞ்ச காசை போட்டேன், தாறுமாறாக பறக்கத்தாயிடுச்சு. அந்த சம்பளம் வேகாத ஆள் வந்தார், சகோதரா எனக்கு சம்பளம் தரல யாருக்கா அப்படின்னு வர்றாரு. இவர் அந்த சம்பளத்தை கொடுத்து கூட ஒரு 5,000 கொடுத்தா பெயிர்ப்பார் இருந்தார். இவர் சொல்கிறாருந்தா, இந்த ஆட்டு மந்தை மாட்டு மந்தெல்லாம் இதெல்லாம் ஓன் சொத்து தான் அப்படிங்கிறாரு. அவர் கேட்காரு, நக்கல் பண்ணாதீயே, இதெல்லாம் நடக்கிறாரியம்மா. இப்போ உதாரணமாக உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஆள் 10,000 ரூபா ஒரு ஆள் கொடுக்க வேண்டியிருக்கு, கொடுத்துட்டியே நீங்கள் கொடுத்துட்டு 10 வருஷம் போயிட்டிய, அவர் 10,000 ரூபாய்க்கு என்ன செய்ய ஒரு இடத்த வாங்குறாரு, 5 லட்சம் 50 லட்சம் கோடி 5 கோடி ஆகுது. இந்த 5 கோடி சொத்து வாங்கணுன்னா மயம் கிழ விழுந்துருவோமே. இப்போ அவர் சொல்ல, நான் தபாஸ் பண்ணலை, கேலி செய்யலை, உங்கள் இதுதான். இதை சொல்கிறார் அல்லாட்ட, யாரெல்லாம் இப்படி ஒரு சொத்தை பெருக்கி நான் வைத்தேன், இது எனக்கும் உனக்கும் தான் தெரியும், அந்த ஆளுக்கு தெரியாது, நான் நியத்து வைத்து விட்டேன், இது அந்த ஆளுக்கு கொடுக்கணும், அது உனக்கு தெரியும் அல்லாஹ், நான் உனக்காகத்தானே செஞ்சேன் இந்த கஷ்டத்தை போக்குங்கிறார். அந்த பாறை அகண்டு விட்டது. இது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இந்த சம்பவத்தை, ஆனாலும் வெளியே வர முடியலை. மூணாவது இன்னொரு ஆள், அல்லாஹும்மா அபவானி ஷேஹானி கபீரானி, இதுதான் நம்ம சப்ஜெக்டில் உள்ள விஷயம், பெற்றோர் விஷயம். இந்த ஹதீஸில் மூணாவது வருது அது, அல்லாஹும்மா அபவானி ஷேஹானி கபீரானி, எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தார்கள், யாரெல்லாம் வயது முதிர்ந்த என் பெற்றோர்கள் இருந்தார்கள். ஒரு முறை நான் வரும்பொழுது என் பெற்றோர்கள் சாப்பிடாமல் தூங்கிவிட்டார்கள், என் மனைவி மக்கள் எல்லாம் சாப்பிடல. அப்போ இவர் வந்தவுடனே என்ன செய்வார், எங்கள் அத்தா அம்மா சாப்பிட்டாங்களா அப்படி கேட்டிருக்காரு. அதான் அர்த்தம், என் பெற்றோர்கள் சாப்பிடலை, அப்போ நான் என்ன செஞ்சேன், முதல்ல எங்கள் அத்தா அம்மா சாப்பிடட்டும், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், பொண்டாட்டு பிள்ளை எல்லாம் சும்மா உட்கார சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் முழிச்ச பிறகுதான் அவங்களுக்கு சாப்பாடே கொடுத்தேன். அப்படி செய்ய முடியுமாங்க, எங்கள் அத்தா அம்மா சாப்பிடலை, என் மனைவி மக்கள்லாம் இருக்குது, சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, எங்கள் அத்தா அம்மா தான் பெருசு, நான் பொண்டாடி சும்மா விடுமா, அப்போ உங்களுக்கு எங்களை விட உங்கள் அத்தா அம்மா தான் பெருசா, ஆமாம், அது என்ன கேள்வி, ஆமாம், இது ஒரு கேள்வி ஆயிடுது, எங்களை விட அத்தா அம்மா தான் பெருசா, ஆமாம் பெருசு, இஸ்லாமில் சொல்லுது,
நானும் சொல்கிறேன். ஆமாம், அப்போ அவர் என்ன செய்ய, அந்த கஷ்டமெல்லாம் நீங்கிடுச்சு, அவங்க வெளியே வந்துட்டாங்க. இதில் என்ன மேட்டர்னா, பெற்றோரை கவனித்தால் உலகத்தில் உள்ள கஷ்டமே போகும் அப்படின்னு விளங்குது. உலகத்தில் பயங்கர கஷ்டத்தில் இங்கே மாட்டிக்கிட்டே அவரவர் தன் புருஷன்ட்ட சொல்லணும். எப்படி? ஏங்க உங்கள் அத்தா கவனிங்க, அம்மா கவனிங்க, உங்கள் அத்தா அம்மாவை கவனிச்சா தான் நம்ம பிள்ளை நல்லா இருக்கும் அப்படி சொல்லணும். நான் பெத்த பிள்ளை நல்லா இருக்கணுமா, என்ன பெத்தவங்கள கவனிக்கணும். யோசிச்சு பாருங்க, யார்ட்டையாவது இருக்கா, யாராவது இல்லை உஷாராக இருக்கமா? எவ்வளோ கடுமையான வசனங்கள் ஹதீஸ்கள் இருக்கு, கொஞ்சம் கூட அதை கவனிக்காமல் இருக்கவன். எவ்வளோ முக்கியமான வசனம், உலகத்தில் கஷ்டம் போடுமா தாய் வந்த கவனி. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் நல்லா கவனித்து மனம் ஓந்து பெற்றோர் கையேந்துட்டா, யாரா என் பிள்ளை மாதிரி ஒரு நல்ல பிள்ளை இல்லை, அவனுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத ரப்பே என்று ஒரு தாய் கேட்டால், ஒரு தந்தை கேட்டு விட்டால், அதுக்கு மேலே ஒரு துவா இருக்கா நான் கேட்குறேன். மனப்பூர்வமாக அவங்க அத்தா அம்மா கேட்குறாங்க, என் பிள்ளை கஷ்டத்தை கொடுக்காத யாரா, ஒரு சின்ன பிரச்சனாலும் இல்லை கவனிக்கிறான் என் பிள்ளை என் பொண்ணு அப்படி ஓடி வருது. அவங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்காத யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு சட்டம்னு. அதுக்கு அடுத்து பாருங்க, அந்தவ மாலுக்கலி அபிக்கன்னாங்க ரசூல்லா. நபிகள் பெருமானார் சொன்னார், அந்தவ மாலுக்கலி அபிக்கன்னாங்க ரசூல்லா, நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு சொந்தமானவர்கள். ஹதீஸ் எப்படி இருக்கு, என்ன பெருசா, நீயும் உன் சொத்து தந்தைக்கு சொந்தம், தந்தைக்கு சொந்தம்னா தாய்க்கு அதுக்கு மேல சொந்தம், மூணு மடங்கு இருக்கு. நீயும் உன் சொத்தும் தந்தைக்கு சொந்தம், நீங்க அர்த்தம் வழங்குதா? ஒரு ஆம்பளை வர்றார், பாக்கெட்ல ஒரு 1000 ரூபா வச்சிருந்தாலே எங்கேயாலும் கேட்குறாரு. அத்தா சொல்கிறாரு, நான் தான் வாப்பா எடுத்தேன், உனக்கு எதுக்கு தான் காசு, அதை மூணு நாள் சாப்பிட்றிய அப்படின்னு சொல்கிறார். ஒய்ஃப் எடுத்தா, பொண்டாடி எடுத்தா, நான் தான் எடுத்தேன், நீ தான் எடுத்தியா, போதுமா, 500 ரூபா வேணுமா? என்ன அநியாயம் இது, என்ன அக்கிரமம் இது? பெத்த தகப்பை எடுத்திருக்காரு, பெத்த தாய் எடுத்திருக்கா, உனக்கு எது காசு அப்படி கேட்க வேண்டியது இல்லையே. அவங்க எடுத்தா பெசா வாய் முடிச்சு மாதிரி அந்த மார்க்கல் அபிக்க. அது மட்டுமல்ல, அல் மரஅத்து ராயத்னலா பைத்தி சௌஜியா, ஒரு பெண் தன் கணவனின் சொத்தை பாதுகாக்க கடமைப்பட்டவள். தெரியுமா, ஒரு பெண் இருக்கால புரிதம் சொத்தை பாதுகாக்கணும், ஒரு தகப்ப இருக்கால புள்ள சொத்தை எடுத்துக்கலாம், இவ்வளவு சட்டம் இருக்கு. ஒரு பெண்ணிட்ட கழிவு கேட்கலாம். ஒரு கொடுமை என்ன தெரியுமா, சில பேர் தான் தாய் தேவரு காசு கொடுக்கறதே கொண்டாடிக்கு தெரியாம கொடுப்பான். பார்த்துருக்கீங்களா, ஏம்பா இந்தாங்க 500 ரூபா, என் பொண்டாட்டை சொல்கிறாரு, ஆமாப்பா தெரிஞ்சால் பத்திரிக்கையே ஆயிடுவான், என்ன கொடுமைடா, என் தாய்க்கு காசு கொடுக்க என் பொண்டாட்டி தெரியக்கூடாது, என்ன அநியாயம் இது, யோசிச்சு பாருங்க. தான் அத்தா அம்மாக்கு தெரியாமல் கொடுக்கணும், ஏன் அம்மா சத்தம் போடும், என்னடா உலகான காசு கொடுக்க, வீணா பயிர போறா, குறைச்சி கொடு, தாய் சொல்லலாம், மனைவி சொல்ல முடியாது. இஸ்லாத்தில் நடைமுறையில் அப்படி இருக்கு, அது இஸ்லாம் கிடையாது. எவ்வளோ முசீபத்து நம்மள்ட நிறைஞ்சு கிடக்குன்னு நினைக்கிறீங்க, சும்மாவா? ஓமா காணலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வரசூலு அம்ரன் ஐ யகூனலஹு மின் கிரத்தி மின் அம்ரி மும்மை யஸ்ல்லாஹு வரசூலு ஃபக்தல்லாஹு வலான முபீலா. இவ்வளவு நான் சொல்றது இஸ்லாமிய சட்டம் தானே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்ற சட்டம் தானே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டால் ஈமான் கொண்ட முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதற்கு மாற்றமாக நடந்தால் வழிகேடு. சட்டம் இப்படி சொல்லுது, உங்கள் இஷ்டப்படலாம் நடக்க முடியாது. அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக திருமறை குரான் பேசுகிறது என்பவர்கள் அன்புள்ள சகோதரர்களே, இடத்துல நான் சொல்லிடுறேன் முக்கியமான ஒரு விஷயம் இது. விதிவிலக்கு என்ன, வயின் ஜாகதாக்கலான் துஷ்டிக்கபி மாலை சிலக்க பிஹி எழுமோ, உங்கள் பெற்றோர் எனக்கு இணை வைக்க வேண்டும் என்று அவர்கள் உன்னை தூண்டினார், வற்புறுத்தினார், நாகூர் தரகாக்கு வா, அந்த தரகாவில் போய் கேட்போம் அப்படி வற்புறுத்தினால் ஃபலாத்துமா கட்டுப்படாதே. அது வேற சமாச்சாரம். லா தாத்தலி மஹ்லூக்னி மாசியத்தில் காலிக்கின்றார்கள் நபிகள் நாயகம், படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடாது. படைத்தவனுக்கு மாறு செய்யல கட்டுப்படக்கூடாது. அம்மா கேட்குறாங்க, தம்பி எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, ஒரு 500 ரூபா தான் கேட்குறாங்க, எதுக்குமா ஆஸ்பத்திரிக்கு, பரவாயில்ல 1000 ரூபா வச்சுக்க போ, 1000 ரூபா சொல்லுது, எப்பா ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டேன் நோய்க்கு, ஆனால் கால்வலி தீரலை, சரி அதுக்கு என்னம்மா செய்யணும்,
நாகூர் தர்கா வரைக்கும் போயிட்டு வந்தவர் ஒரு 500 ரூபா தான். நயா பைசா கிடையாது, உட்கார்ப்போம். நாகூர் தர்காவாம அதுக்கு தர மாட்டேன். குற்றத்தில் கட்டுப்படுதல் என்பது கிடையாது. அத்தா சொல்றாரு, மகனே பிரியாணி சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சுரா, எனக்கு ஒரு அருமையான பிரியாணி வாங்கி தாங்கிறார். விருதா தா பிரியாணி, பிரியாணி சாப்பிட்டு அத்தா சொல்றாரு, மகனே ஒரு குவார்ட்டர் வாங்கி தாங்க. ஏத்தா ஆளாக தர முடியாது. அத்தாவுக்கு ஒரு குவார்ட்டரோடு வாங்கி தர முடியாதா? கொடுக்க முடியுமா? இந்த இந்த விதி விளக்க வழங்கணும். இஸ்லாத்தில் குற்றம் செய்யும் விஷயத்தில் பெற்றோர் சொல்லி கேட்க கூடாது, கேட்க முடியாது. இஸ்லாத்தில் குற்றம் இல்லை என்றால் தாரா கேட்க வேண்டும் என்பது கடமை. அவங்கள் மீது அவங்களுக்கு பணிவிடை செய்வது உன் மீது கடமை. மனைவி பிள்ளைகள் சொன்னாலும் முடிய போகிறான். எங்க அத்தா அம்மா தான் ஃபர்ஸ்ட். அது போறது நீ உன் பேசாம இரு, ரொம்ப பேசக்கூடாது. ஒய் எக்குல்லாவும் ஹக்கு ஏத்து இலகி முதலினி ஒரு வசனத்தை எல்லாம் சொல்றான். அம்மா இருந்தால் முன்வருகிறார்கள். அப்படின்னா புரியுதா? ஒரு ஊரில் நான் பேசுகிறேன், அதெல்லாம் பண்ணதில்லவா? இந்த வரதட்சணை கொடுமையை பற்றி பேசுகிறேன். வரதட்சணை கடுமையானது, மோசமானது. ஏன்னா இந்த வரதட்சணை கேட்கக்கூடிய பெற்றோர்கள் மாப்பிள்ளைமாரெல்லாம் அவங்க மனுஷனே கிடையாது. தன் வீட்டில் தன் மனைவி பெண்குட்டி போட்டால் கவலைப்படுறான், எருவு மாடு பெண்குட்டி போட்டால் சந்தோஷப்படுறான். எருவு மாடு மாடு பெண்குட்டி போட்டால் சந்தோஷம், நம்ம மனைவி நம்ம புள்ள பொம்பளையிலே சந்தோஷப்பட மாட்டேங்கல. பெண்களுக்கு ஆம்பளை பிள்ளை பத்திரா, நான் ஆம்பளை சிங்கத்தை பெற்றுருக்கேன். பொம்பளை என்ன பேச்சு? பெண் நீயும் ஒரு பெண் தானே, ஆம்பளை சிங்கத்தை பெற்றுருக்கேன். இந்த திருப்பூரில் ஆம்பளை சிங்கம்னா அதுக்கு அர்த்தமே வேற. ஒருத்தன் வருவான் அங்கிருந்து, யார் தெரியுமா, ஆம்பளை சிங்கம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்டில் வேட்டையாடுறது இருக்க, ஆண் சிங்கம் வேட்டையாடாது, பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். பெண் சிங்க வேட்டையாடு தின்னு முடிச்சா பிச்சத்தை யார் திப்பா? ஆண் சிங்கம் திங்கும். அதே மாதிரி ஆம்பளை சிங்கம்னா பொண்டாட்டி உள்ள தின்னுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆம்பளை சிங்கமாமா இல்லை, ஆண்கள் வேலை பார்க்க மாட்டான் பெரும்பாலான இடங்கள்ல. இந்த மாதிரி ஆம்பளை சிங்கம் பொம்பளை சொல்லாதீங்க, அதெல்லாம் ரொம்ப கேவலமான வார்த்தை. கேள்வி பதிலே விளங்கும். அந்த வீட்டில் குழந்தை பிறந்துச்சா? குழந்தை பிறந்தாச்சா? குழந்தை பிறக்க சொன்னாங்களே, அது பிறந்து ஒரு மாதம் ஆச்சே, ஒரு மாதம் ஆச்சா? பொட்ட பிள்ளையா? ஆமாம், அதுதான் செய்தி வெளியே வரல, ஒரு மாதத்துக்கு வராது. ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் பிறந்துட்டு இருக்கும்போது ஆம்பளைன்னு சொல்லிடுவான். என்ன அக்கிரமம் இது! குரான் என்ன சொல்லுது, எப்படி பேசுது? இப்படி ஒரு ஊரில் பேசிட்டேன், பேசுகிறவுடனே அதெல்லாம் படுத்த நான் ஒரு ஆள் வந்தார், அலஹம்துல்லா சூப்பர். என்ன, அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த மாப்பிள்ளைக்காரன் டர் ஆகிட்டான் அவரை. அந்த டென்ஷனில் இருந்தால் நம்ம சொன்னோன்னே வேணும் பேசணும் சூப்பர் அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கு ஒரு பேர் இன்னொரு மீட்டிங்கு, அப்பவும் இதே மாதிரி தான் பேசினேன். அவன் மகனுக்கு கல்யாணம், அதே ஆளுக்கு மகன் கல்யாணம். அவர் சொல்கிறாரு, இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, என் மகனை நான் படிக்க வச்ச யாற்ற வேங்க, பிச்சை எடுற திருத்தருவா போய், அதுக்காக பொட்டவள்ளிட்டு போய் வாங்குவியா, பிச்சை எடுத்து கூட வரேசன் வாங்குவியா, பொண்ணை போய் கேட்பியா? அப்போ ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அவனுக்கு சாதகமாக இருக்குது, பொம்பளை பிள்ளை பிரச்சனை, ஆம்பளை பிரச்சனை சாதகமாக இல்லை. இதை சொல்றான், சத்தியம் உண்மை அவர்களுக்கு சாதகமா இருந்தால் தலையாட்டான், உள்ளத்தில் நோய் இருக்கிறது அல்லது அவனுடைய உள்ளம் சந்தேகத்திற்குரியதாக இருக்க சந்தேகப்பட்டு இருக்கான். அல்லாஹும் அவனுடைய தூதரும் அநியாயம் செய்வார்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்களா? அல்லாமல் நம்பிக்கை இல்லை, படைச்சவன் நம்பிக்கை இல்லை, அவர் தூதர் அநியாயம் செய்வாரா? அப்ப நீ அநியாயக்காரன், நீ அநியாயக்காரன், சத்தியம் உனக்கு சாதப்படுத்த கோவப்படுற. இப்ப இந்த இடத்துல நான் சொல்லி முடிச்சிடுறேன். உள்ள குரான் வசனத்தை நிறைய கேள்விப்பட்டியப்போம், எனக்கு பிறகும் கேள்விப்பட போறிய. ஓகே, இப்ப எல்லாரும் என்ன முடிவு பண்ணியோ தெரியுமா? உங்க பிள்ளைய கூட்டுவோம் பொழுது காட்டுக்கிட்டியா? அத்தா அம்மா சொல்ல கேட்கணும், அம்மா சொல்ல கேட்கணும். யார்? எல்லாரும் உன் பிள்ளைகிட்ட சொல்லுவியே. ஓகே, சாதகமாக இருக்குல்ல. உன் புருஷன் அத்தா அம்மா சொன்னா, நான் பெத்த பிள்ளை அத்தா அம்மாவை ஏன் சொல்ல கேட்கணும்? என் புருஷன் அம்மா சொல்ல கேட்டக்கூடாது, இது அநியாயம் இல்லையா? என் பிள்ளை என் சொல்லை கேட்க வேண்டும் என்று விரும்புவதைப் போல என் கணவன் அவர் தாய் இருந்ததை சொல்லி கேட்க வேண்டும். சட்டம் அப்படி தான். உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் உண்மை இது.
ஏங்க உங்கள் பெற்றோர் சொல்ல நீங்கள் கேளுங்க, உங்கள் மேலே தப்புடுதாலும் போய் மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லக்கூடியதான் ஒரு முஸ்லீமான பெண். அவள் தான் ஈமான் உள்ளவா, அந்த மாதிரி ஈமான் கண்டிப்பாக சோனந்தான். சொர்க்கம் நரகம் என்று சம்பந்தப்பட்ட நிறைய வசனங்கள் இருக்குது, இந்த விஷயத்திலே ஓரளவு நீங்கள் விளக்கியிருப்பீங்க. அதுபோன்று பெற்றோர்களை கவனித்து அல்லாவுக்கு பயந்து அவனுக்கு மட்டும் வணங்கி பெற்றோர்களை கவனித்தால் நம் பிள்ளைகள் நம்பை கவனிக்கும். வாழையடி விளையாட ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் இந்த பண்பு வந்துடவிட வேண்டும். அப்படி வந்துவிட்டால் இம்மையிலும் நிம்மதி. பெற்றோரை கவனித்தால் உலக கஷ்டங்கள் போகும், மறுமையிலும் சுவர்க்கம். அதுபோன்ற சுவனத்தின் அமல்லாம் அடைய அந்த ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.